அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல ஜெப்ரானிக்ஸ் N1 நெக்பேண்ட் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். கைஸ் இந்த ஒரு நெக்பேண்டை நான் பாஸ்ட் 3 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? என்ன டவுட் அப்படின்னா, நான் ஏன் ப்ரோ நெக்பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்? இதை வாங்குறதுக்கு இதோட பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு TWS நான் வாங்கிட்டு போயிடுவோம்ல, ஒரு ஏர்டோப்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம்ல அப்படின்னு நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க நினைக்கிறதும் கரெக்டு தான், சரிங்களா? ஏன்னா வந்து இதெல்லாம் பழைய ட்ரெண்டு தானே. நெக்பேண்ட்லாம் இப்போ போயிடுச்சு, எல்லாருமே TWS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? TWS-ஐ கம்பேர் பண்றப்ப இதுல என்ன வந்து அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைப்ரேட்டர், சரிங்களா? ஸோ வந்து TWS-ல இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் வரல. பட் நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட்டர் இருக்குது. உங்களுக்கு மேபி கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும், அது மூலிமா நீங்கள் வந்து வியர் பண்ணி அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். பட் ஏர்டோப்பில் வைப்ரேட்டர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி வச்சாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்கப், சரிங்களா? எந்த ஒரு TWS அதிகபட்சம் ஒரு டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணால் மேக்ஸிமம் 8-10 மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்சம் சார்ஜ், சரிங்களா? பட் நெக்பேண்ட் அப்படி கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 60 மணி நேரம் வரைக்கும்லாம் நிக்கிற மாதிரி நெக் பேண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல, சரிங்களா? சோ நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். தென் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ், உங்களால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். பட் நிறைய TWS-ல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது, சரிங்களா? சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து TWS-ஐ கம்பேர் பண்றப்ப ஒரு பெரிய விஷயமா தெரியுது, சரிங்களா? ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு நெக் பேண்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இது ஒரு 1150 ரூபாய் வருது, இது அந்த அளவுக்குலாம் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. நல்லா யூஸ் ஆகுது, மெட்டாலிக்காக இருக்குது, தென் வந்து மேக்னெட்டிக் வேற லெவலில் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டாப்பான வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெர்ஷன் தான், சரிங்களா? கைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து மொத்தமாக 2 கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூவில் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸோட பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. சும்மா மஜாவாக கொடுத்துருக்காங்க, அழகாக காம்பேக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இயர் மஃப் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இயர் மஃப் இருக்குது. தென் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கார்டில் வந்து QR கோடு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட யூசர் மேனுவல் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதோட பட்டனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி, ஆல்ரெடி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூசர் மேனுவலில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட யூசர் மேனுவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? PDF-ல ஓப்பன் ஆகும், நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் கொடுத்துருக்கக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு இயர் மஃப் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 pair கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கொடுத்துருக்காங்க, லார்ஜர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து மீடியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒரு இயர்ஃபோன்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. தென் சார்ஜிங் கேபிள் எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நானும் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 40 cm, ஆமாங்க ஒரு 40 cm கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு ஒயராக இருக்குது. நீங்கள் இந்த கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு மேபி இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட மொபைல் சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட பேட்டரி தென் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு நிற்கும், சரிங்களா? 50% ஆஃப் சவுண்டில் நீங்கள் 50%ல் நீங்கள் சவுண்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணணும். இல்லை ப்ரோ நான் 100 வச்சு ஃபுல் பேஸாக கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மணி நேரத்துக்கு தாங்கும், சரிங்களா? ஸோ தாங்கும். தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-1.5 மணி நேரம் எடுக்கும். அது வந்து உங்களோட சார்ஜரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா? டைப் ஆஃப் அடாப்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி பேக்கப் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா ப்ராடாக இருக்குது அந்த ஒரு நெக்பேண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. மேபி இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? மேபி சீக்கிரமாக கட் ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இது நல்லா லைஃப் வரும். தென் வந்து இது மேபி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே ரப்பரில் தான் நான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இது உங்களுக்கு கண்டிப்பாக உடையாது, லைஃப் கொடுக்கும், சரிங்களா? ஸோ மேபி இப்போ லைட்டாக கசங்கனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா புதுசாக இருக்கங்காட்டி அப்படி இருக்குது. நீங்கள் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் போர்ட்டபுளாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி இருக்கும். இல்லை ப்ரோ இது 20 மணி நேரம் தானே சொல்லியிருக்காங்க, அது ஒரு பேட்டரியாக போதும். மேபி 60 hours இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இருக்கும், சரிங்களா? தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக், தென் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ், அந்த கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக
4 பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 4 பட்டன்ஸில் வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் இருக்கும், நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, தென் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பட்டனு, தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும்ல, கால் கட் பண்ணுறக்கு, அட்டன் பண்ணுறக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங்காக இந்த இடத்துல ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப். ஸ்பிளாஷ்னா நீங்கள் மேபி பஸ்ஸில் போகிறப்ப உங்களுக்கு வேர்க்கும்ல, ஸோ அந்த மாதிரி வேர்வையை தான் தாங்கும். நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அவுட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போடுற மேட்ருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஜெப்ரானிக் சைட்லேருந்து 1 இயருக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. மேபி அந்த மாதிரி விஷயங்கள் தண்ணியில் விழுகிறது அந்த மாதிரி இல்லாமல் கம்பெனி சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது நெக் பேண்ட் வந்து வாங்கி கொடுப்பாங்க. கைஸ் இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வாரண்டி, அந்த கிளைம், அந்த பாலிசி இருக்கும்ல, ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஜெப்ரானிக்ஸ் N1 அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மெட்டாலிக் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக்காகவும் இருக்குது, தென் வந்து உங்களுக்கு நல்லா லைஃப் தரும் சரிங்களா, சீக்கிரமாக வந்து பிரேக் ஆகாது. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சவுண்ட் அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஃபுல்லாக நான் அந்த பத்தலை பத்தலை சாங்கு, அப்புறம் வந்து ஜாலியோ ஜிம் கானா அந்த மாதிரி பாட்டுகள்லாம் இதில் நான் கேட்டேன், உண்மையிலுமே தெரிக்க விடுது. பேஸ் லெவல், சவுண்ட் லெவல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்களா. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து இதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்கும் சரிங்களா இந்த ஒரு நெக் பேண்ட் பற்றி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டுங்க, நான் வந்து இதில் பாட்டு போடுறேன் சரிங்களா, நம்ம ரெண்டு பேரும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வந்து எப்படி இதுன்னு பார்த்தலாம் சரிங்களா. கைஸ் வியர் பண்ணியாச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாங்கை ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து ஆன் பண்ணுறக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணுது சரிங்களா, டக்குன்னு பேர் ஆகுது. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கேட்கும் அப்புறம் ரைட் சைடு கேட்கும் சரிங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் மைக்கில் வைக்கிறேன் கைஸ், பேஸ் அப்படி அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ வந்து இதோட சவுண்டு வந்து மியூசிக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சரிங்களா, இது எப்படி மியூசிக்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை கால் ஃபங்க்ஷனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ENC யூஸ் பண்ணியிருக்காங்க, என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தமிழ், ஜெப்ரானிக்ஸில் ஒரு நெக் பேண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சோ அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். இதோட நாய்ஸ் எப்படி தெளிவா கேக்குதா நான் பேசுறது, அதுக்கு தான் கால் பண்ணேன். எவ்வளவு வேளை வருது இது? 1150 ரூபாய் வருதுடா. ஓ, லேட்டஸ்ட் மாடலா? லேட்டஸ்ட் மாடல். ஆ சரி ஓகே. எப்படி தெளிவா கேக்குதா நான் பேசுறதெல்லாம்? சவுண்ட் குவாலிட்டியா? சவுண்ட் குவாலிட்டி. நீ வாயில பேசுற மாதிரி நேர்ல பேசுற மாதிரி கேக்குது. நல்லா கேக்குது, தெளிவாகுதா? ரைட் ராமா, அப்ள அதான் கேட்டேன். ஆ சரி சரி மச்சி, பாரு. ஆ ஓகேடா கைஸ், இப்போ வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தோம். ஸோ வந்து கால் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் சரிங்களா. ENC வந்து உண்மையிலுமே வேற லெவலில் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் கால் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் சரிங்களா. நீங்கள் மேபி இதை கால்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஏன்னா வந்து நம்ம நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் தான் மெயின். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மூவிஸு, மியூசிக்கு, தென் வந்து கால் பேசுறதுக்கு, தென் ஃபைனலாக வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ப்ரோ இதில் கேமிங்க்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து ஜெப்ரானிக் சைடில் அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணல, அதுலேருந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து கேமிங்க்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது சரிங்களா. நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ வந்து உண்மையிலுமே டிலே இருக்கா இல்லை வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியலை. ஸோ வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் கனெக்டில் தானே இருக்குது, லேட்டன்சி வந்து ஈஸியாக உங்களால் செக் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணுறப்ப டொக் டொக் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் சரிங்களா. ஸோ அந்த சவுண்டை வச்சு நம்மளால் வந்து லேட்டன்சியை வந்து ஃபைன் பண்ண முடியும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுச்சு அப்படின்னா வந்து லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உடனே கேட்டுச்சு அப்படின்னா வந்து லேட்டன்சி கேமிங்க்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் டிலே பண்ணி வந்துச்சு அப்படின்னா வந்து கேமிங்க்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் கைஸ், உடனே கேட்குதுங்க. நீங்கள் வந்து இது கேமிங்க்கும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு நெக் பேண்டை பற்றி உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் என்ன நல்லா இருக்கோ எல்லாமே தனித்தனியாக புட்டு புட்டு உங்களுக்கு நான் வச்சிட்டேன். மேபி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த நெக் பேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளாக் கலர் தென் வந்து ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது, ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரோ இதை வந்து நான் கம்மி ரேட்க்கு எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறது, இதை கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விலை கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன், இது மேபி மைக் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்குவாங்க சரிங்களா. ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒர்க் ஆகாத அந்த மைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு புது மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 850 ரூபாய் இது உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ அதுக்கு லிங்க் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்து கொடுத்துருக்கேன், அமேசான் ரெனியூடுன்னு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் கம்மியான ப்ரைஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், அதுக்கும் வாரண்டி இருக்குது சரிங்களா. என்ன கேட்டால் அது நல்லா தாங்க இருக்கும், ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. எல்லாமே புது கண்டிஷனில் புதுசாக தான் கொடுப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.